ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி ரீபப்ளிக் டே ஸ்பெஷலாக வந்து ட்ரை கலர் மில்க் புட்டிங் எப்படி செய்யலான்ற வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மில்க் புட்டிங் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அகர் அதாவது வந்து சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, கடல் பாசி. இது வந்து இது மாதிரி ஒரு பெரிய ஃபுல் பேக்கெட் எடுத்திருக்கேன் நான். இது வந்து பார்க்க நைலான் கயிறு மாதிரி இருக்கும். இது 25 கிராம் பேக்கெட்டை. இதை வந்து நம்ம 3 ஈக்குவல் போர்ஷன்ஸாக கட் பண்ணி தனித்தனியாக ஒரு 250 ml வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். மொத்தமாக வந்து 750 ml தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் வந்து தேவைப்படும் இதுக்கு. அப்புறம் வந்து க்ரீன் கலர் ஃபுட் கலரும் ஆரஞ்சு ஃபுட் கலரும் தேவை. 600 ml வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். சர்க்கரை வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு லேயருக்கு வந்து 4-5 tablespoons அளவுக்கு தேவைப்படும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு போர்ஷன் வந்து ஊற வச்சுருக்க அகரகரை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா வந்து ஐ ஃப்ளேமில் வந்து அது கரையிற வரைக்கும் வந்து கொதிக்க வச்சுக்கணும். நல்லா வந்து இந்த மாதிரி கலர்ந்து கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் ஒரு 4-5 tablespoons அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துங்க. வந்து ஜாஸ்தியும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கம்மியாகவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 4-5 tablespoons ஆட் பண்ணுறேன். இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம வந்து இதில் வந்து ஃபுட் கலர், க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு இது கூட வந்து ஒரு 1/2 teaspoon அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதனால் வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா கலக்கிட்டதுக்கப்புறமா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பால் 600 ml பாலில் வந்து ஒரு 200 ml பால் வந்து இந்த லேயருக்கு வந்து ஊற்றி நல்லா கலக்கிடலாம். இதை கலக்கிறதுக்கப்புறமா இதை நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு நான் இது மாதிரி வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணி ஒரு ட்ரே எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம் செட் ஆகிற மாதிரி. நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அதில் ஊற்றி வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ செகண்ட் லேயர் வந்து அதே மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். மறுபடியும் வந்து இன்னொரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அகர், அதை வந்து நல்லா கரைய வச்சுட்டு கரைஞ்சதுக்கப்புறமா வந்து இது கூட சர்க்கரையும் வெனிலா எசன்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒயிட் லேயருன்றதால வந்து இதுக்கு நம்ம வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ வெனிலா எசன்ஸும் கலந்ததுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஒரு 200 ml பால் வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு தான் ஊற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த இது க்ரீன் வந்து நல்லா செட் ஆகிருக்கு. இது மேலே வந்து நான் இப்போ இந்த ஒயிட் லேயரை வந்து ஊற்றிக்கிறேன். இதையும் ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் செட் ஆகிறதுக்கு. நல்லா அழகாக பொறுமையாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றி செட் பண்ண வச்சிடலாம். இப்போ நான் இதை ஊற்றிட்டேன். இதையும் நான் வந்து 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கிறேன். இப்போ தேர்ட் லேயருக்கு நான் அகெயின் வந்து அந்த தேர்ட் போர்ஷன் அகரகரை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு அது கூட வந்து சர்க்கரை சேர்த்துட்டு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் 1/2 teaspoon அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலக்கிறதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். அந்த பேலன்ஸ் இருக்க 200 ml மில்க்கை வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்துடலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஹெல்த்தியும் கூட உங்களுக்கு. கடல் பாசி குழந்தைங்களுக்கு வந்து இது கலர்ஃபுல்லாக இருக்கிறதால ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் லேயர் மேலே நான் அகெயின் வந்து இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த ஒயிட் லேயர் மேலே ஆரஞ்சு லேயரையும் வந்து ஊற்றிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மணி நேரத்துக்கு வந்து நல்லா வந்து செட் ஆகிறதுக்கு விட்டுடலாம். அப்போ தான் வந்து இது நல்லா செட் ஆகி வரும். நீங்கள் உடனே 10 நிமிஷத்தில் எடுத்துடாதீங்க. நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour ஆகிடுச்சு. இது நல்லா செட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இது மாதிரி ஒரு கத்தி வச்சு இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரியே எடுத்து விட்டுக்கலாம். நம்ம ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணியிருக்கிறதால இது வந்து ஈஸியாக எடுக்க வரும் உங்களுக்கு. நீங்கள் ஆயில் க்ரீஸ் பண்ணலன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த சைட்ஸ் எட்ஜஸ்லாம் வந்து இதை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நான் இதை அப்படியே வந்து திருப்பி வந்து கொட்டிடுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து உங்களுக்கு இந்த மில்க் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை பீசஸாக கட் பண்ணிக்க வேண்டியதுதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே டெக்ஸ்டர் செம்மையாக இருக்குது. இந்த ரீபப்ளிக் டேக்கு வந்து இந்த டிஷ் நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.